பூமி சிதா சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடியும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. சிதாதை வந்து யோசிக்கிறாங்க ஹாலில் உட்காந்துருந்து, இதை என்னால் புரிஞ்சிக்க முடியாது தாத்தா, என்னை வாலண்டரியாக யாரோ ஒருத்தர் வந்து கங்கனை கட்டிட்டு மாட்டி விடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, எடுத்த வரைக்கும் மாறலை, அது எப்படி இவ்வளோ இதுவும் வந்து தப்பானதுன்னு சொல்லுவாங்க. அப்போனா அவங்க ப்ரீ பிளான்டாக வந்து முன்னாடியே 15 கோடி ரூபா வந்து என் பீரோவில் இருக்குங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ராணி வந்து அடுக்கடுக்காக சொல்கிறாங்க. என்னம்மா நேரில் பார்த்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க, இதெல்லாம் ஒரு சின்ன தியரி தான்டா, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, சொன்னால் மட்டும் போதுமா, ஆதாரத்தை காட்டினா மட்டும்தான் சித்தார்த்தால் வெளியில் கொண்டு வர முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த இடத்துல அதிகாரிங்க வந்து வந்துட்டாங்க. வந்தோன்னு வந்து என்ன பண்ணுனே தெரில சித்தார்த்துலேருந்து எல்லாருக்கும், சார் நீங்கள் எனக்கு கோஆப்ரேஷன் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா உங்கள் மேலே வந்து புகார் வந்து வந்திருக்கு, 1 ரூபா 2 ரூபா சமாச்சாரம் இல்லை 15 ரூபா, நீங்கள் நியாயப்படி வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துருந்தீங்கன்னா கட்டிடுங்க, பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம், இல்லாட்டி அதை நீங்கள் தொலைச்சிருந்தீங்க, உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை வந்து அங்கே வந்து சொல்லுங்கள் சார், ஏன்னா இந்த பிரச்சனை அளவுக்கு மீறி பெருசாக போகிறதுக்குள்ள நாங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அதிகாரிங்களாம் சொன்னோன்னா என்ன செய்யணும் எது செய்யணும் டோட்டலாக ஒன்றும் புரியல போல இருக்குது ஒத்து மொத்த குடும்பத்துக்கும். அப்போன்னு பார்த்து நம்ம ராணி வந்து தடுக்கிறாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து திடீர்னு ஒரு செகண்ட் வந்து பயந்துட்டாங்க, ஏன்னா வரவங்கெல்லாம் வந்து யாரோ வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் சும்மா வந்து அந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தமனா சொல்லி தான் ஏற்பாடு வந்து நடந்திருக்க போல இருக்குது, இது நம்ம சாவித்திரி கேங்க கூட தெரியாது. ஓ எங்களையே கேள்வி கேட்குறீங்களா, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ராணி சும்மானு இருமா, சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிடாதீங்கன்னு தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டாங்க சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என் பேராண்டியை வந்து விட்டுங்கிற மாதிரி தாத்தா வந்து மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல. சித்தார்த் வரப்போகிறீங்களா இல்லையா, இப்படி பேசிகிட்டு இருந்தால் சரி வராதுன்னு ரெண்டு கான்ஸ்டபிளை வச்சு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஜீப் வந்து அப்படியே வந்து போயிட்டாங்க. அம்மா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி நாள் டெய்லி இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கிற சொத்துக்கும் நான் அந்த அம்மா வந்து வாரிசு சூப்பராமா இருப்பேன், என்னை கேள்வி கேட்க ஆளே இருக்க மாட்டாங்கன்னு மனம் வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஒரிஜினல் அதிகாரிங்களாம் வராங்க, அந்த ஜீப்லேருந்து இறங்குறாங்க. சித்தார்த் எங்கே இருக்காங்க, அசோசியேஷனில் பணம் வந்து காணாமல் போயிருக்காமே, நாங்கள் வந்து அவரை விசாரிக்க தான் வந்திருக்கோங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன சார் எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க, இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் வந்து சித்தார்த்தை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. என்னது சித்தார்த்தை கூட்டிகிட்டு போயிருக்கோமா, எங்கள் இதுக்கு தாம்மா அது புகார் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கள் ஸ்டேஷனுக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்க சூழ்நிலையில் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குன்னு அவங்க மேலே இடத்துக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க. சார் இது மாதிரி சித்தார்த்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, வேறு யாரும் வந்தாங்களாங்கிற மாதிரி மேல் இடத்துல வந்து கூப்பிட்டு கேட்டோன்னே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு, என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகளுக்கு ரெண்டு சந்தேகம், ரெண்டே விஷயந்தாம நடந்துருக்கணும், ஒன்று சித்தார்த்த வந்து எடுத்துருக்கு, என்ன சார் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் இது மாதிரிலாம் தப்பு பண்ணுறவரே கிடையாது, சொல்கிறத மட்டும் கேளுமா, சித்தார்த்த வந்து எடுத்துருக்கணும், எங்களை பார்த்தா வந்து அவர் மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு இவரே வந்து ட்ராமா ப்ளே பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து போயிருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோமா, ரெண்டாவது தியரி சித்தார்த்த மேலே யாரோ ஒருத்தவங்க பழி போட்டிருக்கணும், எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் சித்தார்த்தை வந்து சொல்லிவிட்டா அவங்க மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு சித்தார்த்தை அவங்க கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம், இந்த ரெண்டு விஷயத்தில் தான் ஒன்று நடந்திருக்கணும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதிகாரிங்களாம். ஐயோ ரெண்டாவது விஷயந்தான் நான் சார் நடந்திருக்கு, சித்தார்த்தெல்லாம் அப்படி பண்ணவரே மாட்டார், தயவு செஞ்சு என் புருஷனை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என் கண்ணுக்கு நேரமே என் புருஷனை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, அதுக்கு தான் தாத்தா நான் வந்து எங்கே இது வரீங்க ஏது வரீங்கன்னு சொல்லி விசாரித்தேன், நீங்கள் தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் சொன்னால் தப்பாக இருக்கும் தப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்லியே இப்போ உங்கள் பேரனை வந்து எங்கே வந்து தேடுவீங்க, தாடிக்காரன் ரொம்ப பாவமாச்சே, அவங்களாம் நல்லவங்களா இல்லை எதுக்காக வந்து சித்தார்த்தை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கூட தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது அச்சோ பெரிய பிரச்சனையாவது அப்படின்னு அந்த அதிகாரிங்களாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த தகவலை வந்து மேல் இடத்துக்கிட்ட சொன்னோன்னே, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றி வந்து இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து லாக் பண்ணி ஒவ்வொரு ஆளாக வந்து விசாரிங்க, அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ராணி மட்டும் பார்த்துருக்காங்க போல இருக்க அந்த ஜீப் நம்பர் வந்து சொல்லிட்டாங்க. சாவித்திரிக்காங்களா அதை கேட்டனும் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சித்தார்த்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நிச்சயம் நேத்ரா நமக்கு தெரியாமல் எதுவும் மூவ் பண்ண மாட்டாங்க, தமனா எதுவும் செஞ்சுருப்பாளாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மனோ நீ தமனாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேள்றாங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அருமையாக மாசமாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.